இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல உங்களை காலை வேளையில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் செய்தியும் சிந்தனை என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33 அதிகாரம் அதனுடைய 6-7 வசனத்தை நாம் பார்க்கலாம். வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து இந்த நாள் செய்தியில ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் உன்னை கர்த்தர் முன் இருந்த நிலைமையில திரும்ப உன்னை கட்ட போகிறார் என்று சொல்லி ஒரு செய்திக்கு தலைப்பு கொடுக்க முடியும். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த நாள் இந்த எரேமியா தீர்க்கதரிசி குறித்து நாம் பார்ப்போம் என்றால், இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஆனது தூரானாகிய எரேமியா தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எரேமியா தீர்க்கதரிசி நாம் வேதத்துல வாசிப்போம் என்றால், இந்த தீர்க்கதரிசி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் 70 காலம் பாபிலோனிலே சிறைபிடித்துக் கொள்ளப்படுவார்கள், அவர்களை பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவர்களை சிறைபிடித்துக் கொண்டு போவான் என்பதை குறித்து முன்னறிவித்த தீர்க்கதரிசி. இவன் அதை சொல்லக்கூடாது என்று சொல்வாங்க. அங்கே ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுவான், இந்த தீர்க்கதரிசி வந்து சொல்லுவான், நாங்க எல்லாம் சொல்றது மாதிரியே நீ சொல்ல வேண்டும், நாங்க சொல்ல மாதிரிதான் நீ சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் சொல்லவான, அந்த தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, 28 அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா தெரியும். சரி, அங்க நான் போக நேரம் இல்ல, இருந்தாலும் அந்த தீர்க்கதரிசி சொல்லுவான், நம்ம 2 தான் இங்கே சிறைப்பட்டு போவோம், திரும்ப வந்து விடுவோம் என்று சொல்லி. ஆனால் உண்மையான தீர்க்கதரிசியாக எரேமியா சொல்லுவாங்க, 70 காலம் நீங்கள் நேபுகாத்நேச்சரின் மூலமாக பாபிலோன் தேசத்துல சிறைப்பட்டு போவீர்கள் என்று சொல்லி உரைத்தார். அதனால் அவரை காவல் கிடங்கில கொண்டு போட்டார்கள் என்று முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கலாம். எரேமியா இன்னும் காவல் சாலையிலே முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, அந்த 70 பிற்பாடு நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக மறுபடி உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தி நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டவிழ்த்து ஒரு வாழ்க்கையில என்னென்ன நிலையில அன்றவருக்கு 5 காரியத்தை சொல்லுகிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னோடு கூட கர்த்தர் காலவேளை உனக்கு அவர் சௌக்கியம் தருகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார், உனக்கு ஆரோக்கியம் தருகிற கர்த்தர் என்று உன்னை சொல்லுகிறார், உன்னை குணமாக்குகிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு பூரண சமாதானத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சத்தியம் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார், சத்தியத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சத்தியம் என்னாலே இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், சத்தியம் என்னாலே இயேசு கிறிஸ்து தான், அவரை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த வேத பகுதியில நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் நான் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன். ஹாலலூயா. கர்த்தர் உங்களை முன்னிருந்த நிலைமைக்கு உங்களை கட்டுவிப்பேன், கட்டுவித்து உங்களை நிலைநாட்டுவேன் என்று சொல்லி காலை வேளையில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த எரேமியாவின் வார்த்தை நீங்க வாசிக்கும் போது ஏசியா தீர்க்கதரிசி மூலமாகவும் கூட இதை வரை உரைத்திருக்கும். அந்த வார்த்தை, கோரேஸ் என்னும் ஒரு மன்னன் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் நேபுகாத்நேச்சாரின் காலத்துக்கு பிற்பாடு 70 முடிந்ததற்கு பிற்பாடு அவர்களை பாபிலோன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்பும்படியாக கல்தேரின் மேதிய பெர்சிய ராஜாவாக இருக்கிற அந்த தரியு ராஜாவின் காலத்துல அந்த வார்த்தையை அனுப்புகிறதை தான் நாம் இன்னைக்கு கேட்கிறோம். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருடைய பார்த்துதான் சொல்றார், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் சௌக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். இரண்டாவது, அவர்களுக்கு ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்னால் என்ன, சௌக்கியம் என்னால் என்ன, சௌக்கியமும் ஆரோக்கியமும். சௌக்கியம் என்றால் சுகம் இல்லையா, ஆரோக்கியம் என்றால் பேலன். அல்லேலூயா. அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி, என்னென்ன கட்டுல, என்னென்ன வியாதியில, என்னென்ன பிரச்சனையில உன் வாழ்க்கையில வியாதியில குணமாக முடியாமல் இருக்கிறதோ, உன் வாழ்க்கை குணப்படாமல் இருக்கிறதோ, ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னை நான் குணமாக்கி, ஆமென், உன்னை நான் குணமாக்கி, உனக்கு உன்னை நான் குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானம், கொஞ்சம் சமாதானம் அல்ல, முழு சமாதானம், பரிபூரணம் என்றால் முழு சமாதானத்தை
உனக்கு அவர் தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சமாதானத்தை மட்டுமல்ல, அவர் சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்துவாராம். அந்த இயேசு கிறிஸ்து என்னும் சத்தியம், உண்மை என்பது மாறும், சத்தியம் என்பது மாறாது. சரியா, உண்மை என்பது மாறும். இல்ல, ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போகிறோம், அந்த மருத்துவர் சொல்கிறார், உன் சரீரத்தில் ஒரு கட்டி இருக்கிறது, அல்ல ஒரு கேன்சர் கட்டி உன் சரீரத்தில் இருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது காட்டுது. அந்த கட்டியை பார்க்கும்போது அது எல்லாருக்கும் கண்களுக்கு முன்பாக அந்த கட்டி காண்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் சரீரத்தில் அப்படிப்பட்ட கட்டி இல்லை என்று. அது என்றைக்கும் மாறாத சத்தியமாக இருக்கும். ஹல்லேலூயா, அது அற்புதமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்தியம் என்றாலே இயேசு கிறிஸ்து தான். அந்த சத்திய தேவன் உன் வாழ்வில் உனக்கு பூரண சமாதானத்தை தருவார், உன்னை ஆரோக்கியமாக்குவார், உன்னை கர்த்தர் உனக்கு உன்னை குணமாக்குவார். உனக்கு கர்த்தர் வந்து ஐந்து காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, உனக்கு சௌக்கியம் தருவாங்க. ரெண்டு, உன்னை ஆரோக்கியமாக வர பண்ணுவாங்க. மூன்று, உன்னை குணமாக்குவாங்க. நாலு, உனக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஐந்து, சத்தியத்தை வெளிப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் உன்னை வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பிலிருந்தும் உன்னை கட்டவிழ்த்து கட்டிவித்து உன்னை எல்லாவற்றையும் திரும்ப உனக்கு தந்து உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம் செபிப்போமா, கைகளை உயர்த்தி நம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை கொண்டு நீரங்களோடு கூட பேசுவீங்க. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் தொடுவீராக. அவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே சௌக்கியமாக, ஆரோக்கியமாக, குணமாக்குகிறவராக, ஆண்டவரே கர்த்தாவே பரிபூரண சமாதானத்தை கொடுக்கிறவராக, ஆண்டவரே கர்த்தாவே சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவராக, அவர்கள் எல்லாம் எந்தெந்த காரியத்தில் இடிக்கப்பட்டிருக்கிறார்களோ, உடைந்து கிடக்கிறார்களோ, அவர்களை கர்த்தாவை சீர்படுத்தி கட்டி எழுப்ப மாலாகும் என்று சொல்லி வசனத்தை இருந்து கொண்டு பேசுவீங்க. இந்த வசனத்தை சிரசில் வைத்து நான் சொல்லிக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும், இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்ணி ஆசீர்வதி சொல்லிக்கிறேன். இயேசுவின் மூலம் சொல்லிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.